ஹாய் காய்ஸ், வணக்கம். ஓகே, இந்த வாட்டி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம், அதாவது கேரமல் பாப்கார்ன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கார்ன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, 2 teaspoons பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம அந்த கேரமல் சாஸ் செய்கிறதுக்காக 1 cup sugar and 2 teaspoons பட்டர் அகெயின். சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு பாட்டை ரெடியாக்கி வச்சுருக்கோம். பாட் வந்து சூடாக்கிட்டோம். அனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கணும், ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் அந்த கீழே உள்ள பாப்கார்ன்ஸ் எல்லாமே பேர்ன் ஆயிரும். ஸோ பேர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 teaspoons பட்டர் போட்டுக்குவோம். அந்த பட்டர் மெல்ட் பண்ணிட்டோம். இதே ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அந்த கார்ன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட கார்ன்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா வந்துட்டு அது மிக்ஸ் பண்ணிக்குவோம் நம்ம. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு அந்த பட்டரில். மெதுவான அனலில் வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த பாட்டை வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து அந்த பாப்கார்ன்ஸ், அந்த கார்ன்ஸ் எல்லாமே பாப் பண்ண போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5 minutes later. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ அந்த கார்ன்ஸ்லாம் பாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் வேகத்தில் வெடிக்குது, அந்த பாட்லேருந்து வெளியே வேறு தப்பிச்சு ஓட பார்க்குது. ஓகே காய்ஸ், நீங்கள் பாருங்கள், மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டேன். அந்த மூடியில் என்னோட முகம் தெரியுது, பட் எனிவே ப்ளர் ஆக்கிடுவோம் நம்ம. ஓகே பாருங்கள், நிறையா பாப்கார்ன்ஸ் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல்லாக எல்லா சவுண்டும் அந்த சவுண்ட் நிற்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, அந்த பாப் பண்ணுற சவுண்ட் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம், நம்ம கேரமல் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மண்ணுக்கு. A few minutes later. Okay guys, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 cup sugar போட்டேன். நான் வீடியோ தட்டுறதுக்கே மறந்துட்டேன். ஸோ 1 cup sugar போட்டுட்டு ஒரு 4 to 5 teaspoons தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, ஸோ அதை வந்து நல்லா அந்த சுகர் டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி அது வந்து கேரமலாக ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த கலரு சேஞ்ச் ஆகணும், அந்த ப்ரௌன் கலர். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், அது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டார்க்காக விடாதீங்க, ஏன்னா டார்க் ஆகிடுச்சுன்னா அது அப்படி கசக்க ஆரம்பிச்சிடும் அந்த கேரமல். ஸோ அந்த இந்த ஸ்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கணக்காக பார்த்துட்டே இருங்க, அந்த லைட்டான ப்ரௌன் வந்தோடனே நம்ம இமீடியட்டாக பட்டரை போட்டுடணும். இப்போ பாருங்கள், நான் பட்டரை போட்டுட்டேன், டக்குன்னு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா அழகான அந்த ப்ரௌன் வந்துருச்சு, கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த கேரமல் சாஸை நம்ம ரெடி பண்ணிச்சுக்க பாப்கார்னோட மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், நம்மளோட கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.